ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம் சேவரிஸ். நாம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்பவே பழமையான, டேஸ்டியான, ஹெல்த்தியான பிரண்டை குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பிரண்டை அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், எலும்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரண்டையை எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிட்லாம். எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்க, அதுமாரி பெண்கள் எல்லாருமே இந்த பிரண்டையை சாப்பிட்லாம். எலும்பு முறிவு இருக்கிறவங்களுக்கு நம்ம பிரண்டையை 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தோம் அப்படின்னா எலும்பு ரொம்ப சீக்கிரமாக கூடி வரும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலியை சூடு பண்ணிட்டுருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். நல்லெண்ணெயில் தான் இந்த பிரண்டை குழம்பு பண்ணணும். இந்த பிரண்டையை தோலை சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ரொம்ப எளசான பிரண்டையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம அந்த எண்ணெயில் போட்டு வதக்கணும். இந்த பிரண்டையோட கலர் மாறி வர அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கலர் நல்லா மாறிடுத்து. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு வேறு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறணும். இப்போ அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு. மிளகு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து பருப்பு செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். பருப்பு நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துட்டுருக்கேன். இந்த புளியையும் இந்த எண்ணெயில் லைட்டாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதையும் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற விடணும். இது ஆறதுக்கப்புறமா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதே வாணலியில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். அது எண்ணெய் சூடானவுடனே கடுகு, கட்டி பெருங்காயம் சேர்த்துண்டு கடுகு வெடித்து வரட்டும். கடுகு வெடித்த உடனே கருகப்பில் சேர்த்துட்டுருக்கேன். அப்புறமா சின்ன வெங்காயம் 10-20 சின்ன வெங்காயம் உங்கள் இஷ்டம் அது எடுத்துக்கோங்க. இதில் பூண்டு கூட சேர்த்து பண்ணலாம். இல்லைன்னா கொண்டக்கடலையை நல்லா வேக வச்சு அதையும் கூட இது கூட சேர்த்து பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் இது கூட சேர்த்துண்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, வெல்லம். வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் வெல்லம் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுத்து. பார்த்திங்கன்னா சுற்றி வர எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து உப்பு, காரம், புளிப்பு, திதிப்பு எல்லா டேஸ்ட்டும் இருக்கும். அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சுன்னு சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை, இட்லி, உப்புமா, பொங்கல் எல்லாத்துக்கூடையும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். இதை நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். திக்காக நம்ம தொக்கு மாதிரி பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இதை வந்து உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.